மூன்றாவது கணக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பத்து கோடி பத்து கோடி அப்புறம் கோடி அப்புறம் வந்து என்னது பத்து லட்சம் அதுக்கு அடுத்தது என்ன என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு அடுத்தது என்னது நம்ம இட பத்து கோடி பத்து லட்சம் அடுத்தது நம்ம பார்த்தோன்னா அடுத்தது என்னது லட்சம் லட்சத்துக்கு அடுத்தது பத்தாயிரம் அதுக்கு அடுத்தது ஆயிரம் ஆயிரம் அடுத்தது நூறு பத்துக்கள் ஒன்றுகள் அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து இது மட்டும் கொடுத்துருக்காங்க பத்து கோடி கோடி பத்து லட்சம் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு வந்து எனது இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ பத்து லட்சத்துக்கு அடுத்தது லட்சம் பத்தாயிரம் ஆயிரம் நூறு பத்து ஒன்று இது வந்து ஃபோர்த்து ப்ராப்ளம் முடிஞ்சுது தேர்ட் ப்ராப்ளம் முடிச்சிது அடுத்தது ஃபோர்த்து சம் மிகச்சிறிய ஆறிலக்க எண்களில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன மிகச்சிறிய ஆறிலக்க எண் அதுல வந்து எத்தனை பத்தாயிரம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட் வந்து மிகச்சிறிய ஆறில எண் வந்து எழுதிடலாம் மிக சிறிய ஆறில எண் ஆறு இலக்க எண் அது என்னன்னு சொல்லி எழுதலாம் நம்ம நேற்றே இந்த கோடிட்ட இடங்களை நம்ம வந்து பார்த்தோம் சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒன்று எழுதிக்கணும் ஆறிலக்க எண் கொடுத்ததுனால நம்ம எத்தனை ஜீரோ போடணும் அஞ்சு ஜீரோ வந்து போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த ஒன்றையும் சேர்த்து மொத்தமாக இது ஆறு இலக்கம் ஆயிரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ கார் புள்ளி போனோம் போட்டோம்னா கமா போட்டோன்னா இது என்ன நம்பர் ஒரு லட்சம் அப்போ மிகச்சிறிய ஆறு இலக்கம் எண் என்னது ஒரு லட்சம் இதில் வந்து எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்தாயிரத்தை வந்து நம்ம வந்து வகுக்கணும் பத்தாயிரம் சரியா அப்போ ஒரு லட்சத்தில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளனன்னு கேட்டாங்கன்னா ஒரு லட்சம் வகுத்தல் பத்தாயிரம் என்ன வரும் உள்ள பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் அப்போ மிச்சம் நமக்கு மேலே எத்தனை இருக்குது பாருங்க பத்து கீழே வந்து ஒன்று பத்து பை ஒன்று பத்து தான் அப்போ பத்து பத்தாயிரங்கள் உள்ளன பத்து பத்தாயிரங்கள் இருக்கு அப்போ மிகச்சிறிய ஆறிலக்க எண்ணில் எத்தனை பத்தாயிரங்கள் இருக்கு பத்து பத்தாயிரங்கள் வந்து இருக்கு சரியா அடுத்தது என்னது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிக பெரிய ஐந்திழக்க எண்ணையும் மிகச்சிறிய ஐந்திலக்க எண்ணையும் நம்ம வந்து எழுதணும் இப்ப கொடுத்துருக்க எண்கள் வந்து ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று இந்த ஐந்து எண்களை பயன்படுத்தி மிக பெரிய ஐந்து எண் மிகச்சிறிய ஐந்திலக்க எண் நம்ம வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து மிக பெரிய எண் வந்து நம்ம வந்து எழுதலாம் மிக பெரிய எண் அப்ப இது எப்படி எழுதணும்னா இப்போ இந்த ஐந்து எண்கள்ல எது ரொம்ப பெருசு ஏழு அப்போ முதல்ல அந்த ஏழை வந்து எழுதிக்கணும் ஏழுக்கு அடுத்தபடியாக என்னது பெருசு அஞ்சு ஐந்து ஐந்துக்கு அடுத்தபடியாக எது பெருசு மூன்று மூன்றுக்கு அடுத்தபடியாக என்னது ரெண்டு அடுத்தது பூஜ்ஜியம் சொல்லப்போனா இது வந்து எனது இறங்கு வரிசையில நம்ம பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண் மிக பெரிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா பெருசுலேருந்து சின்னதாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க எண்ணை வச்சுக்கிட்டு பெருசுலேருந்து சின்னதாக நம்ம வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் மிக அடுத்தது வந்து எழுதணும் மிக சிறிய எண்ணா நம்ம எழுதணும்னா எப்படி எழுதணும் மிக சிறியன்னா சின்னதுலேருந்து பெருசு வந்து நம்ம எழுதணும் அப்போ இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் என்னது ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்போ பாருங்கள் இப்போ பூஜ்ஜியம் வந்து முதல்ல வந்ததுன்னா இதுக்கு வந்து மதிப்பு கிடையாது அப்போ இது என்ன எண்ணாயிரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இது வந்து நான்கு இலக்க எண்ணாக நமக்கு வந்து ஆயிரும் ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது ஐந்து இலக்க எண் அதை மனசில் வச்சுதுன்னா அதனால் எப்போதும் பூஜ்ஜியம் வந்து முதல் இடத்துல வரக்கூடாது அப்போ என்னது இந்த இரண்டு இடங்களையும் நம்ம வந்து மாற்றி எழுதணும் எப்படி முதல்ல வந்து இரண்டு எழுதிட்டு அப்புறம் பூஜ்ஜியம் எழுதி மீதி இருக்கிறதுலாம் அப்படி எழுதணும் மூன்று ஐந்து ஏழு இப்போ பாருங்கள் இருபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ இந்த ஐந்து எண்களை பயன்படுத்தி எந்த சிறிய எண் கண்டுபிடிக்கலான்னா இருபதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு மிக பெரிய எண் வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி இருபது அதில் பூஜ்ஜியம் வரும்போது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து முதல் இடத்துல வரக்கூடாது ரெண்டாவது இடத்துல வர மாதிரி அதை வந்து நம்ம வந்து எழுதணும் அடுத்தது சிக்ஸ்த்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க கார் புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் ஏழின் இடமதிப்பை எழுதுக கார் புள்ளினா கமா சரியா அப்போ இதில் வந்து கமா இப்படி போட்டிருக்காங்க இதில் பாருங்கள் மூணு ரெண்டு 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 அப்போ இது எந்த முறை வரும் இந்திய முறையில் நம்ம வந்து இப்படி போடுவோம் இதில் பாருங்கள் மூணு மூணு மூணாக போயிருக்கு அப்போ இது என்ன முறை பன்னாட்டு முறை இது வந்து இந்திய முறை இது வந்து இந்திய முறை இந்திய முறை இது வந்து எனது பன்னாட்டு முறை பன்னாட்டு முறை இந்திய முறை பன்னாட்டு முறை அப்போ நம்ம வந்து குறிப்பிடலாம் இந்திய முறையில முதல் மூன்றும் நம்ம என்ன இதில் வந்துடும் ஒன்றுகள் இது வந்து எனது நூறுகள் ஆயிரங்கள் அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று பத்து நூறு அம்மா அவனுக்கு எப்படி தெரியும் சிக்ஸ்த் சம் வந்து ரெண்டு எண்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதோடய புள்ளியை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஏழின் இடமதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இந்த எண்ணில் ஏழு இதில் வந்து ஏழு என்ன அதோட இடமதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ரெண்டுமே வந்து ஒரே எண் தான் ஆனால் நமக்கு வந்து இது வந்து எனது கார்புள்ளி முதல்ல இது மூணு ரெண்டு 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 மூணு ரெண்டு ரெண்டுன்னு போனால் அது வந்து எந்த முறை இந்திய முறை ஆயிரும் மூன்று மூன்று மூன்றாக கமா போட்டிருந்தாங்கன்னா அது வந்து எனது பன்னாட்டு முறையாகிடும் அப்போ இது பாருங்க இந்திய முறையில் இருக்குது அப்போ இந்திய முறையில் இதோட இடத்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் இது வந்து என்னது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் லட்சம் பத்து லட்சம் அப்போ ஏழு எந்த இடத்துல இருக்குது பத்து லட்சம் இடத்துல இருக்குது அப்போ ஏழின் இடமதிப்பு என்ன வரும் ஏழு பெருக்கள் பத்து லட்சம் ஈக்வல் டு எழுபது லட்சம் சரிதா அப்போ இந்திய முறையில் இது இந்த ஏழோட இட இடமதிப்பு வந்து எழுபது லட்சம் இதே எண் பன்னாட்டு முறையில் இங்கே எழுதியிருக்காங்க அப்போ பன்னாட்டு முறையில் இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் இது என்னது மில்லியன் ஆயிரும் சரிங்களா அப்போ இது வந்து என்னது ஏழு மில்லியன்கள் நமக்கு வந்து பன்னாட்டு முறையில் லட்சம் வந்து வராது கோடி வராது அடுத்தது அது என்னதாயிரும் மில்லியன் ஆயிரும் அப்போ ஏழு பெருக்கள் ஒரு மில்லியன் ஏழு மில்லியன் இது வந்து என்னது ஏழு மில்லியன் இது வந்து என்னது எழுபது லட்சம் லட்சங்கள் ஏழு மில்லியன்கள் எழுபது லட்சங்கள் ஒரே என்ன பாருங்கள் இதுவும் அதே நம்பர் தான் இதுவும் சேம் நம்பர் தான் ஆனால் கமா மட்டும் வேறு வேற ஆகுது கமா வேறு ஆச்சுன்னா இது இந்திய முறை இது பன்னாட்டு முறை ஆயிடுது ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து வித்தியாசமாக நமக்கு வந்து கிடைக்குது அடுத்த கணக்கு ஏழாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் நம்ம வந்து எழுதணும் அதுலேயும் அவங்களே கார் புள்ளி அப்போ பன்னாட்டு முறைனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மூணு மூணாக நம்ம வந்து கமா வந்து போடணும் அப்போ ஒன்று இரண்டு மூணு மூன்று எண்களுக்கு முன்னாடி இதில் தான் இருக்குது மூணு தான் இருக்குது அப்போ இதுக்கு மேலே போட தேவையில்லை அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் இந்திய முறை பன்னாட்டு முறை அப்போ முதல் இது எல்லாமே வந்து எனது ஒன்றுகள் இது எல்லாமே வந்து எனது ஒன்றுகள் ஆயிரும் அதாவது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து எனது ஆயிரங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இது இருந்து நூறாயிரம் இது வந்து எனது நூறாயிரம் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் முன்னூற்று முன்னூற்று நாற்பத்து ஏழு ஆயிரத்து அடுத்தது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்து ஆறு அப்படி வந்து நம்ம வந்து எழுதணும் இது உங்களுக்கு எழுத தெரியலேன்னா நீங்கள் மேலே வந்து இடம் அது வந்து எழுதிக்கலாம் இப்போ இது வந்து என்னது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து பன்னாட்டு முறை அதனால் இது வந்து இது வந்து லட்சம் வராது நமக்கு பத்தாயிரம் கெடுத்து நூறாயிரம் தான் வரும் அப்போ இது எப்படி எல்லாம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு அடுத்தது இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பன்னாட்டு முறையினால் மூணு மூணாக கம்மா போட்டுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து என்னது இதில் ஏற்கனவே பார்த்தோம் நூறு ஆயிரம் வரைக்கும் வரும் இது எல்லாமே ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் இது வந்து என்னது மில்லியன் இது வந்து இது எல்லாமே வந்து ஆயிரங்கள் இது வந்து மில்லியன் ஆயிரம் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏழு மில்லியன் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி நீங்கள் எண்களில் தான் எழுத்தில் தான் எழுதணும் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்று எல்லாமே வந்து எண்கள் இப்படி எழுதக்கூடாது நீங்கள் வந்து எழுத்தில் எழுதணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக வேண்டி இது இப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதும்போது எழுத்தில் வந்து எழுதணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஆறு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்மா போட்டுக்கலாம் மூணு மூணாக கம்மா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்கள் இலக்கங்கள் கூடிகிட்டே போகுது அப்போ இது ஒன்றுகள் பிரிவு இது ஆயிரங்கள் பிரி பிரிவு இது வந்து எனது மில்லியன்கள் வந்துடும் மில்லியன் பத்து மில்லியன் அப்படி நமக்கு வந்து இது வந்து வந்துடும் இது பாருங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எழுதலாம் அறுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன்கள் இப்படி எண்களில் நீங்கள் இது வந்து எண்ணில் எழுதக்கூடாது இது எழுத்துல தான் எழுதணும் ஆறு ரூபாய் எத்து முப்பத்து அந்த மாதிரி எழுத்துல எழுதணும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்து நூற்றி ஐந்து நூற்று ஐந்து இது எல்லாமே நீங்கள் வந்து எழுத்தில் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் சரியா அறுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்து நூற்றி ஐந்து அடுத்த எண் என்ன இருக்குது பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஆ இப்போ நாம் பார்க்க பெரிய எண்ணாக இருக்குது ஆனால் நம்ம கார் புள்ளி வச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாயிடும் அப்போ பாருங்கள் மூன்று மூன்றாக நம்ம வந்து வச்சுக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் எ போன கணக்கில் பார்த்தோம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் இது வந்து எனது ட்ரில்லியன் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி ஆயிரும் சரியா அப்போ எத்தனை ட்ரில்லியன் இருக்குது ஒரு ட்ரில்லியன் அப்போது ஒரு ட்ரில்லியன் இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு அவன அடுத்தது எட்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க என்னது மிக பெரிய ஆறுலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் கார்புள்ளி இடுக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பெரிய ஆறில் பெரிய ஆறிலக்க எண் பெரிய அப்படின்னு வந்தாலே அந்த எண்களில் வந்து ஒன்பது ஒன்பது தான் நமக்கு வந்து இருக்கும் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பெரிய ஆறிலக்க எண் அப்போ எத்தனை தடவை நம்ம ஒன்பது போடணும் ஆறு தடவை ஒன்பது போடணும் ஒன்பது 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 மூன்று நான்கு ஐந்து ஆறு சரியா இது வந்து மிகப்பெரிய ஆறு இலக்க எண் இதை வந்து எனது இந்திய முறையில் புள்ளி இட்டு எழுதணும் கமா போட்டு எழுதணும் பன்னாட்டு முறையில் கமா போட்டு எழுதணும் அப்போ இந்திய முறைன்னா நம்ம எனது மூன்று இரண்டு இரண்டாக போகும் அப்போ மூன்று அப்புறம் இரண்டு அப்புறம் நம்பர் இல்லை அவ்வளோந்தான் அப்போ இது வந்து எனது இந்திய முறையில் கார் புள்ளி அடுத்தது பன்னாட்டு முறைன்னா மூன்று மூன்றா அப்போ ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் எழுதிக்கலாம் எழுதிட்டு நம்ம வந்து மூன்று மூன்றாக இடணும் மூணு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து போடணும் ஒரே ஒரு கமா அப்போது என்னது இதை நம்ம இப்போ வாசித்தோன்னா எப்படி வாசிக்கலாம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இதே இது எனது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து எனது பன்னாட்டு முறை இது வந்து இந்திய முறையில் நமக்கு வந்து கிடைச்சிது அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த நம் பின்வரும் எண்ணூறுவை வந்து நம்ம வந்து இந்திய முறையில் வந்து எழுத்தால் வந்து நம்ம வந்து எழுதணும் அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி எழுதுனாலே நம்ம முதல்ல அதோட இடத்தை வந்து நம்ம எழுதுனா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் ஃபஸ்ட்டு அதனுடைய இடத்தை எழுதிக்கலாம் இப்போ நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி வரும் எழுபத்தி ஐந்து லட்சத்து அப்போ எழுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு ஆயிரத்து நூற்றி ஐந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூற்றி அஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்தில் நீங்கள் வந்து எழுத்தால் வந்து எழுதணும் அடுத்த கணக்கு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடத்தை எழுதிக்கலாம் இது வந்து என்னது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் லட்சம் பத்து லட்சம் இது வந்து என்னது கோடி இந்திய முறை இந்திய முறைன்னா லட்சம் பத்து லட்சம் வரும் இல்லையா அப்போ இதை நம்ம எப்படி அதெல்லாம் ஒன்பது கோடியே ஒன்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்று ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி மூன்று இது எல்லாமே நீங்கள் வந்து எழுத்தில் வந்து எழுதுனா இப்படி என்ன வந்து எழுதக்கூடாது